ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒரு பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற நினைக்கிறேன். தட்டுவிடாமல் கேட்டுவிடு என் செல்லமே. ஆடம்பரங்களையும் வெளித்தோற்றத்தையும் நான் பொருட்படுத்துவதே இல்லை. எவர் ஒருவர் உள்மனதில் சாயி சாயி என்று சொல்வரை சொல்லி வருகிறாரோ அவரே உண்மையான பக்தன் என்று நான் அவரிடமே வசிக்கிறேன். உன்னை வெறுத்தவர்கள் மத்தியில் மகுடமாய் உயரப்போகிறீர்கள். ஆம் செல்லமே, என் மீது நம்பிக்கை இருந்தா இதை முழுவதுமாக கேள். உனக்கு ஒரு உண்மையான சாயப்பா சொல்லட்டுமா? உண்மையை உன் சாயப்பா சொல்லட்டுமா? உனக்கு நீ வாழ்க்கையின் சந்தோஷ உச்சிக்கு சொல்லப் போகிறாய். ஆம் செல்லமே, நீ என்னிடம் கேட்டது எல்லாம் சரிதா தவறா என்று யோசிக்காதே. அது இன்னும் ஒரு சில நாட்களில் உன் கையில் தவழப்போகிறது. உன்னுடைய கெடுநாள் துன்பம் விலகப் போகிறது. நல்ல செய்தி இனி உன் காதில் விழுந்து கொண்டேதான் இருக்கும். ஆம், உன்னுடைய நெடுநாள் போராட்டத்திற்கு பின் உனக்கானது நல்லது வரப்போகிறது. நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. உனக்கு துரோகம் செய்த உறவுகளை அடக்கும் நேரம் வந்துவிட்டது. உடைந்து போகிறாதே, ஏனென்றால் உன் சாயப்பா உன் அருகில் அமர்ந்துதான் இருக்கிறேன். நீ விரும்பாததை நான் உனக்கு என்றுமே தரமாட்டேன். நடப்பதை பார்த்து பயந்து விடாதே. நான் உன்னை கைப்பிடித்து அழைத்து செல்லப் போகிறேன். நீ இப்படி இருக்க வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லிக்கொண்டேதான் இருப்பேன். நான் கொடுப்பதையெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாங்கிக்கொள். ஏனென்றால் நீ செல்லும் இடங்களுக்கும் உனக்கு முன்னால் அங்கு காத்திருப்பேன். எதையும் சரியாக நடக்கச் செய்வேன். எனது சச்சிதானந்த ஸ்வரூபத்தை நீ பார்க்கத்தான் போகிறாய். நீ என் ஆரத்தியில் எழும் மணி ஓசையை கேட்கும் போது அந்த ஒளி சாயி சாயி என்றுதான் உன் காதில் ஒலிக்கும். எதற்கும் பயந்து விடாதே. ஆம், எதற்கும் பயப்பட தேவையில்லை. உனக்கான வெற்றி நிச்சயம். உயர்ந்து நிற்போம். தக்க சமயத்தில் உனக்கு அனைத்துமே நடக்கச் செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே. இல்லாத ஒன்றிற்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் எழுந்து நின்று செயல்படும். நான் உன்னிடம் பலமுறை கூறிவிட்டேன். ஏன் இதை உன் சாயப்பா அடிக்கடி சொல்கிறேன் என்றால், உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது. உன்னுடைய வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது. அந்த தடுமாற்றம் உனக்கு பயத்தையும் கொடுக்கிறது. பயமே உன்னை உன் முகத்தை இறுக்கமாக்கி பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளியாக காட்டி கொடுக்கிறது. நம்பிக்கையே இல்லாமல் ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மன உளைச்சல்கள் தரும் விஷயங்களை தேர்வு செய்து தத்தளிக்கிறாய் என் செல்லமே? நான் அடிக்கடி கூறுவது எதற்கும் வருந்தாதே, கலங்காதே, தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் இருந்து செயல்பட்டு கொண்டே இரு என்றுதான் உன்னிடம் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். உன் விருப்பங்கள் நிறைவேறும். உனது நேர்மையான செயலுக்கும் உழைப்பிற்கும் பலன்கள் என்றுமே வீணாகாது. ஆகவே பலன்கள் வெற்றி தரும். கவலைப்படாமல் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. உனது காரியங்கள் எல்லாம் கைகூடும் நேரம் வந்துவிட்டது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டாலே போதும். அதுவே உன் வெற்றிக்கு, மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு வடிகட்டு. நான் கூறியதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். பாரத்தை என் மீது விட்டுவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு. என் பக்தர்களை கஷ்டத்தில் இருந்து மீட்க வேண்டும் என்ற தீர்மானம் எனக்கு உள்ளது. உன் கையை பலமாக பிடித்து கொண்டு உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன். திசை தெரியாமல் போய்விட வேண்டாம் என்று என்னுடைய கையை பற்றி கொண்டே வா. உன் அப்பா உன்னை வழி நடத்தி செல்வேன். உன் சாயப்பா இன்னொன்று சொல்லட்டுமா? யார் என்னை பேசினாலும் அதை தாங்கிக் கொள்கிற சக்தி நமக்கு உடனே கிடைத்து விடாது. அதுக்கு நம்ம எல்லோருக்கும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கைங்கிறது கண்டிப்பாக வேணும். அந்த விஷயத்திலிருந்து வெளியில் வந்து அது என்னவென்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் வேண்டியவர்களுக்கும் எல்லோருக்கும் நாம் சொல்ல வேண்டும். அதாவது, வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று, நிதானமாக பயன்படுத்துங்க என்று சொல்ல வேண்டும். யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம் என்று திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும்.
எல்லோருக்கும் கடவுள்ங்கிறது ஒருத்தர் தான். என்னை நம்பி வர்றவங்களுக்கு, என் மீது பக்தி செலுத்துபவர்களுக்கும் வாழ்க்கையில் திடீர்ந்து கஷ்டங்கள் வரும்போது அவர்களுக்கு நான் தான் உதவியாக அரணாக இருப்பேன். நீ நினைப்பது எல்லாம் எனக்கு புரிகிறது. எங்கு சென்றாலும் பிரச்சனை. ஒரு பிரச்சனையை சமாளித்து பெருமூச்சு விட்டாலும் அடுத்த பிரச்சனை தொடங்கி விடுகிறது என்று நான் எவ்வளவுதான் சமாளிப்பேன் சாயப்பா என்று என்னிடம் அன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இதிலிருந்து எனக்கு விடுதலையே இல்லையா என்று என் பிள்ளைகள் புலம்புவது என் காதில் கேட்கிறது. பிரச்சனைகளையே இல்லாத வாழ்க்கை கொடு சாயப்பா, நிம்மதியான வாழ்க்கையை கொடு சாயப்பா என்று என்னிடம் கைகூப்பு என் முன் நிற்பது எனக்கு நன்றாக தெரியும். நீ எவ்வளவுதான் விரும்பினாலும் தாயின் கருவறையில் வாழ வேண்டும், வாழ மீண்டும் இடம் பெறப்போவதில்லை. அதுபோல எவ்வளவுதான் வெறுத்தாலும் கல்லறை உன்னை விட்டு விடப் போவதில்லை. அதனால் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருக்க பழகு. தேவையில்லாத பயம், குழப்பம், வெறுப்பு, விரக்தி, அமைதியின்மை, பழிவாங்கும் எண்ணம் என வாழ்நாளை வீணாக்காதே. பாதையில் பயணம் செய்த முடித்த பின்புதான் தெரியும் இன்னும் அழகாய் அந்த பாதையை கடந்திருக்கலாம் என்று. மீண்டும் நடக்க நினைக்கையில் அந்த பயணமும் முடிந்து விட்டது. நடக்கும் போதே அழகாய் கவனமாய் நடந்திருந்தால் அந்த ஏமாற்றத்தை நீ பார்த்திருக்க மாட்டாய்தானே. ஆகவே ஒரு பொருளோ, ஒரு நிகழ்வோ, ஒரு உறவோ, ஒரு சந்தோஷமோ அது உன்னிடம் இருக்கும்போது அதை முழுமையாக புரிந்து அந்த கணமே சந்தோஷத்தை பூரணமாக அனுபவித்து விடு என்றுதான் உன்னிடம் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இல்லையென்றால் அடுத்த துன்பத்தை சந்திக்க நேரிடும். பணக்கஷ்டத்தினாலும் மனக்கஷ்டத்தினாலும் நீ தவறான பாதையில் செல்ல வேண்டாம். அது பிரச்சனையைத்தான் வளர்க்கும். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருந்தால் நான் உன் கண்களாய் இருப்பேன். ஆகவே எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு. உன் சாயப்பா அரவணைப்பில் இருந்து உன்னை நான் பாதுகாத்து கொண்டு வருகிறேன். அப்படி இருக்கும்போது நீ நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும், நிச்சயமாக தேடி வரும். நீ எங்கே இருந்தாலும் நீ என்னை நினைத்தால் நான் அங்கே இருப்பேன். வாழ்வில் நீ நன்றாக இருப்பாய். இனி நீ நினைத்தது எல்லாம் நல்லதாகவே நடக்கும், தொட்டது எல்லாம் வெற்றியாகவே அமையும். எப்போதும் மனதில் மகிழ்ச்சியை மட்டுமே சேமித்து வை. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எனில் அப்படி இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மௌனமாக இருக்க வேண்டும். மௌனமாக இருந்தாலே பிரச்சனை எதுவும் வராது. ஆகவே பகையையும் தவிர்த்து விடலாம். உன் சாயப்பாவை வேண்டும் போது உனக்கு பயமே இருக்கக்கூடாது. அன்பால பண்ணு. சின்ன சின்ன விஷயங்களில் தான் நம்மால் கடவுளை அடைய முடியும். ஆகவே கடவுளுக்கு உண்மையான மனதோடு அன்போடு எப்போ அவரை நினைப்போம்னு காத்திருப்பார். பெற்றதாய் தந்தை போலத்தான் சாயப்பாவும். கண்ணில் படும் காட்சியெல்லாம் நம் சாயப்பா தான். எது வந்தாலும் எதிர்த்து போராடு, அனைத்தும் நன்மைக்கு. வாழ்க்கையில் பொறுப்புடன் நீ பயணிக்க தொடங்கினால் நீ வைரமாக ஜொலிப்பா. வா, வந்து என்னுடைய ஆசையை பெற்றுக்கொள். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓ ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.